இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பிசிக்கல் ஹார்ட்வேரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மல்டிபிள் விர்ச்சுவல் இல்லை லாஜிக்கல் டிவைசஸாக நம்ம ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் ஸோ மேக்சிமம் எவ்வளோ லாஜிக்கல் டிவைசஸ்ஸாக நம்ம ஸ்ப்ரிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபோர் விடிசியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸஸோட செவன் கே மாடலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அந்த நெக்ஸஸ் செவன் கேயில் சூப்பர்வைசர் இன்ஜினியர் வந்து என்ன இருக்கணும் அதில் வந்து இருக்கணும் ஸோ அப்போ நெக்ஸஸ் செவன் கேனால் என்ன சூப்பர்வைசர்னா இன்ஜினாக என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் ஒன்ஸ் விடிசி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு டிவைஸ்லையும் நம்ம தனித்தனி கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஃபோர் விடிசி வரைக்கும் நாம் கிரியேட் பண்ண முடியும் அதில் வந்து ஒரு விடிசி வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தோன்னா அட்மைனாக இருக்கும் மற்ற மூணு விடிசியுமே ஒருத்தர் வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இன்னொருத்தர் வந்து சர்வராவும் இனத்துல வந்து டேட்டா விடிசியா இருக்கும் ஸோ அப்போ விடிசியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ விடிசி யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் நம்ம என்ன தேவையில்லை அந்த டிசியோட ஸ்பேஸில் ஹார்ட்வேரோட ஸ்பேஸ் என்ன செய்யும் வந்து குறையும் ஏன்னா நம்ம ஒரு விடிசி ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வச்சுட்டு நம்ம அதில் என்ன பண்ணிக்கலாம் நாலு விடிசி வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு விடிசியில் ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வேறு ஒரு விடிசிக்கு அதை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இதனால எனக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ற கான்ஃபிகேஷன் எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸுக்கும் தனித்தனியா நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஸோ ஒரு வீடிசில நான் ஒரு வீலான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதே வீலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இன்னொரு ஒரு வீடிஸிலும் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் அதோட மேனேஜ்மெண்ட் ஐபி எல்லாமே என்னவாக இருக்கும் தனித்தனியாக இருக்கும் ஸோ அதனால இதில் இருக்க டிராஃபிக் இதுக்கு வந்து ஷேர் ஆகாது ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸையுமே தனித்தனி டேட்டாவோட ஷேரிங் டிராஃபிக் என்ன செஞ்சுட்டு இருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தட் மீன்ஸ் குட் ஸ்பீடு கிடைக்கும் ஸோ இதனால தான் நெக்ஸஸ் ஒரு செவன் கேல பிடிசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஸோ டேட்டா சென்டரில் மெயினாக இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா நெக்ஸஸ் செவன் கேனால் என்ன சூப்பர்வைசர் இன்ஜின்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ